الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وهل بيته أجمعين أما بعد غنيت ركودي الله من الذي أرهد إسلامي نن ننفخ الليرم نائحة النبي موليهل أن أنس رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن لله أهلين إن لله أهلين من الناس قالوا من هم يا رسول الله قال أهل القرآن هم أهل الله وخاصته رباء الحاكم حضرت أنس رضي الله عنه ورحل عربية الله وكي سندمان سلمكل إرقرارخل يندو சஹாபாக்கள் எல்லாம் நபி இடத்தில் கேட்டார்கள் அல்லாவிற்கு நெருக்கமான சொந்தக்காரர்கள் யார் அவர்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள்தான் குரான் உடையவர்கள் அவர்கள்தான் அல்லாவுக்குரியவர்கள் அவனுக்கு சொந்தமானவர்கள் என்று பெருமானா சல்லல்லாலு பதில் கூறினார்கள் இந்த ஹதீஸ் இருக்கிறதே ஹாக்கிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விளக்கம் உலக வாழ்விலே சொந்த பந்தங்கள் உறவுகள் என்பது மனிதனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் லம் எளிது வலம் யூலத் அவனை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை அவன் யாரை பெறவும் இல்லை அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் எனவே அல்லாவிற்கு சொந்த பந்தங்கள் யாரும் கிடையாது அவன் தனித்தவன் வஹூலா ஷரீகலா அல்லாஹ் தனித்தவன் அவனுக்கு யாதொரு இணையும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹுஸ்மான தனக்கு நெருக்கமான நல்லடியார்களை அவர்கள் மீது அருள் மலையே ரஹ்மத்தை அவர்கள் மீது பொழிகிறான் அப்படிப்பட்ட நெருக்கமானவர்கள் யார் அல்லாவுக்கென்றே நெருக்கமானவர்களுக்கு ஹதீசிலே பெருமானா செல்லல்ல அகிலீன் என்ற வார்த்தை சொல்கிறார் அகில் என்று சொன்னால் குடும்பத்திற்கு சொல்லப்படும் சொந்தக்காரர்கள் குடும்பத்தார்களுக்கு அகில் என்று சொல்லப்படும் நபி இந்த ஹதீசில் சொல்லும் பொழுது இன்னல் நில்லாகி அகலீன் அல்லாவிற்கென்று நெருக்கமானவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு புரியவில்லை அகிலீன் என்றால் யார் என்று கேட்கும் பொழுது நபி சொல்கிறார்கள் குரான் உடையவர்கள் குரான் உடையவர்கள் என்றால் குரானை மனப்பாடம் விட்டு குரானை ஓதக்கூடியவர்கள் அதன்படி அமல் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு அகுலுல் குரான் என்று சொல்லப்படும் இவர்கள்தான் தான் அல்லாஹ் உடையவர்கள் அல்லாவிற்கு ஹாஸ் சத்து நெருக்கமானவர்கள் என்று பெருமானா சலல்லாசர்கள் விளக்கம் தருகிறார்கள் அல்லாவிற்கு நெருக்கமானவர்கள் என்று சொன்னால் உண்மையிலே அவர்கள் பாக்கியத்திற்குரியவர்கள் என்று பொருள் உலகத்திலே ஒரு பெரிய மன்னர் இருக்கிறார் என்றால் அந்த மன்னருக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் மிக கண்ணியத்திற்குரியவர்களாக இருப்பார்கள் சந்திக்க முடியாத முடியாத பேச காரியங்களை இந்த நெருக்கமானவர்கள் மூலமாகத்தான் அவர்கள் சொல்லி தன்னுடைய காரியங்களை எடுத்து வைப்பார்கள் அதே போல அல்லாஹு சுமான் தனக்கு நெருக்கமானவர்களாக இந்த அகுலுல் குரானை ஆக்கி வைத்திருக்கிறான் எந்த மனிதர்கள் குரானை விடுவார்களோ ஓதுவார்களோ அமல் செய்வார்களோ அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது ஆக குறைந்தபட்சம் மனிதன் சிறிய சிறிய சூறாக்களை மனப்பாடம் விட்டு கொள்ள வேண்டும் எந்த அளவு சூறாக்கள் குரான் ஆயத்துகள் மனப்பாடம் இருக்குமோ அவருடைய உள்ளம் இருக்கிறதே நூறு என்ற ஒளியினால் அவருடைய கல்பு இருக்கிறதே பிரகாசமாக இருக்கும் ஒரு அழகான வீடு கட்டப்பட்டிருக்கிறது அந்த வீட்டிலே விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த வீடு மிக பிரகாசமாக இருக்கும் வீடு என்னவோ அழகாக இருக்கிறது எந்த மின் விளக்குகளும் இல்லை என்று சொன்னால் அந்த வீடு இருண்டது போல இருக்கும் அது போலத்தான் பெருமானா செல்லலுகள் சொல்கிறார்கள் இன்னல்லதி லைசஃபி ஜோஃபி ஹி ஷெய் உம்மினல் குர்ஆன் கல் பைத்தில் ஹரிப் யாருடைய உள்ளத்தில் குரானுடைய ஒரு வசனங்கள் கூட இல்லையோ குரானினுடைய ஒரு பகுதி கூட இல்லையோ அவர் பாழடைந்த வீட்டை போல என்பதாக இடிந்து போன பாலடைந்த வீட்டு எப்படி இருண்டு போய் இருக்குமோ யாரும் வசிக்க மாட்டார்களோ விஷ ஜந்துகளும் பேய் பிசாசுகளும் தான் வசிக்குமோ ஜின்கள் வசிக்குமோ அதுபோல எந்த உள்ளத்திலே குரான் இல்லையோ குரானுடைய வசனங்கள் ஞாபகம் இல்லையோ அல்லது மனப்பாடம் இல்லையோ அவருடைய உள்ளம் குரானை விட்டு காலியாக இருக்கிறதோ அவர் பாலடைந்த வீட்டை போல என்று பெருமானா சல்லதாரசுகளை சொல்கிறார் அப்படி என்றால் குரானை அதிகம் போதுவதனால் மனப்பாடம் விடுவதனால் சூராக்கள் உள்ளத்தில் ஞாபகம் இருப்பது இருக்கிறதே அது அவருடைய உள்ளத்தில் கல்வில் ஒளியே சுமந்திருப்பதற்கு அடையாளம் நபி சொல்கிறார்கள் யார் சூராக்களை மனப்பாடம் விடுவாரோ அவர் வகியை தன்னுடைய உள்ளத்தில் சுமந்திருக்கிறார் அல்லாஹ் பெருமானா செல்லல்லாரசர்களுக்கு குரானுடைய வகையை இறக்கினார் அந்த வகையை பெருமானா செல்லல்லாரசர்கள் உள்ளத்தில் சுமந்திருக்கிறார்கள் சஹாபாக்களுக்கு அதை ஓதி காட்டுகிறார்கள் யார் அதை மனப்பாடமிட்டுக் கொள்வாரோ அந்த வகையே தன்னுடைய இரண்டு கல்புகளிலே தன்னுடைய இரண்டு புறங்களுக்கு மத்தியிலே நெஞ்சிலே அதை சுமந்திருக்கிறார் என்று ஹதீசில் வருகிறது அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் நிறைந்தவர்கள் எனவே நாம் சிறுபிள்ளையாக நம்முடைய குழந்தைகள் இருக்கும் அவர்களுக்கு நாம் சிறிய சிறிய சூராக்களை மனப்பாடம் விடுவதற்கு தூண்ட வேண்டும் அவர்களை அதற்காக வேண்டி மதரசாவிற்கு அனுப்ப வேண்டும் அவர்கள் சிறிய வயதிலே அந்த சூராக்களை மனப்பாடம் விட்டால் நாளடைவிலே அவருடைய கல்பு எப்பொழுதுமே கல்பு நூறானியத்தாக இருக்கும் ஆக இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம் அதுதான் அதே போல குரானை ஓதி எக்காரணம் கொண்டு ஒரு மனிதர் மறந்து விடக்கூடாது பெருமானா செல்லா மிகவும் வலியுறுத்தி சொல்கிறார்கள் எந்த மனிதர் குரானை கற்றுக்கொள்வாரோ அதை ஓதுவாரோ மனப்பாடம் விடுவாரோ பின்பு அதை மறந்து போவார் என்று சொன்னால் அதேபோல ஒரு பெரிய பாவம் வேறு எதுவும் அல்ல நபி சொல்லுகிறார்கள் என்னுடைய உம்மத்தினுடைய பாவங்கள் எல்லாம் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது அந்த பாவத்திலே இதைவிட பெரிய பாவமாக நான் எதையும் பார்க்கவில்லை யார் குரானை மனப்பாடமிட்டு அதை சூறாக்களை மனப்பாடமிட்டு பிறகு மறந்து போகிறாரோ அந்த மறந்து போவதற்குண்டான பாவத்தை போல பெரிய பாவமாக நான் இதையும் பார்க்கவில்லை எனவே மனப்பாடம் விட்டால் குரானை நாம் தெரிந்து கொண்டால் அதை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் ஓதாமல் ஒரு காலத்திலும் நாம் விட்டுவிடக்கூடாது ஹதீசில் வருகிறது மாமின் இம்ரா உல் குரான சும்ம என் சாஹூ ஒரு மனிதன் குரானை ஓதுகிறார் அதை குரானை ஓதிக்கொண்டே மனப்பாடமும் விடுகிறார் ஆனால் பின்னால் காலங்கள் போக போக மறந்து விட்டார் என்று சொன்னால் இல்லா லக்கி அல்லாஹ் யோமல் கியாமத்தி அஜிதம நாளை கியாமத்திலே அல்லாஹ் அல்லாவை சந்திக்கும் பொழுது குஷ்ட நோயாளி எப்படி ஊனமுற்றவராக இருப்பாரோ அதுபோல அல்லாவை நோயின் காரணமாக ஊனமுற்றவர் போல் அவர் சந்திப்பார் என்பதாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் குரான் நமக்கு பெரிய ஒரு சொத்து பாக்கியம் அல்லாஹ் மறுமையிலே நமக்கு உயர்ந்த பதவிகளையும் அந்தஸ்துகளையும் தருவதற்கு இந்த குரானை நமக்கு மிகப்பெரிய ஒரு அருளாக ரஹ்மத்தாக ஷிஃபாவாக நமக்கு தந்திருக்கிறான் அதை நாம் அதிகமாக ஓத வேண்டும் எக்காரணம் கொண்டும் நாம் மறந்துவிடக்கூடாது அதை ஓதிக்கொண்டே இருப்பதினால்தான் அது உள்ளத்தின் ஞாபகத்தில் இருந்து கொண்டே இருக்கும் அதை மறைந்து போ மறந்து போவது இருக்கிறதே அது பெரும் பாவமாகவும் நாளை கியாமத்தில் அல்லாவை சந்திக்கும் பொழுது அவர் ஊனமுற்றவர் போல குஷ்ட நோயாளி போல அல்லாவை சந்திப்பார் என்று சொன்னால் உண்மையிலே அது ஒரு பேர் இழப்பு என்று சொல்ல வேண்டும் எனவை தான் குரான் ஓத வேண்டும் அதிகமான சூறாக்களை மனப்பாடமிட வேண்டும் மனப்பாடமிட்ட சூறாக்களை வடமையான நஃபிலான தொழுகைகளிலே நாம் ஓதி அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் பெருமானா சல்லல்லா அலிஸ்வர்கள் சொல்கிறார்கள் குரானே அதிகமாக ஓத வேண்டும் என்று சொன்னதின் காரணமாக சில நேரங்களிலே மனிதன் அவசரத்தின் காரணமாக அதை சரியாக தெளிவாக ஓதாமல் சீக்கிரம் முடிக்க வேண்டும் சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே உச்சரிப்புகள் சரியாக செய்யாமல் எழுத்துகள் தெளிவாக இல்லாமல் சீக்கிரமாக முடித்து விடுகிறார் குரானை நபி சொல்கிறார்கள் மூன்று தினங்களை விட குறைவாக குரானை முடிப்பவர் அவர் விளங்கி முடிப்பவர் அல்ல அவர் தெளிவாக விளங்கி குரானை முடிப்பவர் அல்ல அப்படி என்றால் மூன்று தினங்களுக்கு தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர மூன்று தினங்களுக்குள்ளாக சுருக்கமாக எடுத்துக்கொண்டு வேக வேகமாக ஓதும் பொழுது அதை புரிந்து கொள்ளவும் முடியாது அதனுடைய வார்த்தைகளும் தெளிவில்லாமல் போய்விடும் ஆக குரான் அதிகம் ஓத வேண்டும் குறைந்தபட்சம் இருக்கிறதை மூன்று நாட்களுக்கு மேலாக இருக்க வேண்டும் என்பதை நபி வலியுறுத்தி சொல்கிறார்கள் லா எஃப் கஹு மன்கரா அல் குரான அந்த மனிதன் குரானை விளங்கியவராக ஆக மாட்டார் தெரிந்தவராக ஆக மாட்டார் எப்பொழுது மூன்று நாட்களை விட குறைவான நாட்களில் குரானை அவசர அவசரமாக முடிக்கிறாரே அவர் குரானை முடித்தவராக விளங்கியவராக ஆக மாட்டார் என்பதாக பொருள் இதுதான் நாம் ஓதக்கூடிய நேரத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் அதை நாம் புரிந்து வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அபி இதை சொல்கிறார்கள் சில ரிவாயத்தில் வருகிறது ஒவ்வொரு சூறாவுக்கும் அல்லாஹ் சுபஹானத்தில் இந்த குரானினுடைய சூறாக்களுக்கு நமக்கு நிறைய சிறப்புகளை தந்திருக்கிறார் ஹதீஸுகளிலே இதனுடைய சூறாக்களை பற்றி ஏராளமான சிறப்புகள் வந்திருக்கிறது சில ரிவாயத்தில் வருகிறது அல்லாஹ் உலகத்தில் இறக்கிய வேதங்களிலே ஒன்றிருக்கிறது குரானுக்கு முன்பு இறக்கப்பட்ட வேதம் இஞ்சியில் வேதம் ஹசரத் தீசா அலி சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம் அதற்கு முன்பு தௌராத் வேதம் மூசா அலி சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு அதே போல ஹசர் தாவூத் அலி சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு ஜபூர் வேதம் அருளப்பட்டது இப்படி மூன்று முக்கியமான வேதங்கள் குரானுக்கு முன்பாக அருளப்பட்ட வேதங்கள் மூன்று வேதங்களும் பெரிய வேதம் அதிலே தௌராத்து வேதம் என்பது இருக்கிறதே அந்த மூசா அலி சலாத்துலாம் அவர்களுக்கு பிறகு பல நபிமார்கள் அந்த தௌராத்து வேதத்தை தான் அவர்களும் பின்பற்றி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வேதம் தௌராத்து வேதம் நபி சொல்கிறார்கள் குரானிலே ஏழு பெரிய சூறாக்கள் இருக்கிறது ஆரம்பத்தில் இருக்கிறது அல்லவா சூரத்துல் பக்ரா சூரத் ஆல இம்ரான் அதே போல சூராத்தின் நிசா சூராத்தும் மாயிதா என்று வரிசையாக வருகிறது ஏழு பெரிய சூறாக்கள் ஏழு பெரிய சூறாக்களுக்கு நிகரானது தௌராத் வேதத்திற்கு நிகரான ஏழு பெரிய சூறாக்கள் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் சுமகானந்தா அப்படி என்றால் தவராத் வேதம் ஒரு பெரிய வேதம் இறைவனு இறைவனால் அருளப்பட்ட வேதம் அந்த வேதத்துக்கு நிகரான ஏழு பெரிய சூறாக்கள் குரான் உள்ளே இருக்கிறது ஏழு பெரிய சூறாக்கள் தௌராத்திற்கு நிகரான வேதங்கள் அதற்கு பிறகு பெருமானா சல்லாசர்கள் சொல்லுகிறார்கள் இருநூறு ஆயத்திற்கு உட்பட்ட சூறாக்கள் இருக்கிறது அதாவது இருநூறு ஆயத்துகளோ அதற்கு கீழ் உள்ள ஆயத்துகளோ கட்டுப்பட்ட சூறாக்கள் இருக்கிறது அந்த சூறாக்கள் இருக்கிறது ஹசரத் இஞ்சி ஜபூர் வேதத்திற்கு நிகரான சூறாக்கள் என்பதாக அதாவது தாவூத் நபி அலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட ஜபூர் வேதத்திற்கு நிகரான சூறாக்கள் என்பதாக மூன்றாவது இஞ்சியில் வேதங்கள் அது இரட்டை படையை கொண்ட சூறாக்கள் எழுத்துகள் கொண்ட சூறாக்கள் இருக்கிறதல்லவா அதாவது ஆயத்துகள் உதாரணமாக தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் இரட்டைப்படையான ஆயத்துகள் என்பதை கொண்டு நோக்கும் ஒன்றிலிருந்து இருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் உள்ள ஆயத்துகளுக்கு அது இரட்டைப்படை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட எண்ணிக்கை கொண்ட ஆயத்துகள் கொண்ட சூறா இருக்கிறது அல்லவா அது இஞ்சியில் வேதத்திற்கு நிகரான சூறாக்கள் ஆக தௌராத் இஞ்சியில் ஜபூர் போன்ற மூன்று வேதங்களுடைய ஒட்டுமொத்தம் மொத்தம் இருக்கிறது அல்லவா அல்லா குரானில் நமக்கு தந்திருக்கிறான் இது பெரிய பாக்கியம் குரான் இருக்கிறதே எல்லா வேதங்களினுடைய அதிகமான சாராம்சங்கள் இருக்கிறதே இந்த குரானில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு புனிதம் நிறைந்த வேதம் தான் நம்முடைய கையில் இருக்கிறது இந்த குரானுடைய ஒவ்வொரு சூறாக்களுக்கும் அதிலே ஒவ்வொரு சிறப்புகளும் இருக்கிறது இன்ஷா இனி வரக்கூடிய வாரங்களிலே இன்ன சூறாவை போதுவதால் என்ன பலன் இன்ன சூறாவை போதுவதால் என்ன பலன் என்பதாக ஒவ்வொரு சூறா இருக்கிறது தனிப்பட்ட பல சிறப்புகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாம் அந்த சூறாக்களை வளமையாக ஓத வேண்டும் ஓதக்கூடிய நேரத்தில் அல்லா நமக்கு உலகத்திலும் அதற்குண்டான நன்மைகளை கொடுக்குகிறான் உலகத்தில் நமக்கு அது ஒளியாக ஆகிறது வானத்தில் உள்ள மலக்குகள் எல்லாம் நம்மை பற்றி பெருமை பாராட்டி அல்லாஹ் விடத்தில் பேசுகிறார் ஏ அல்லா உன்னுடைய இன்ன நபர் திருக்குரானை கொண்டிருக்கிறார் என்பதாக வானவர்களெல்லாம் நம்மை பற்றி பேசுவதற்கும் பூமியில் நமக்கு ஒளி கிடைப்பதற்கும் இந்த சூறா முக்கிய காரணமாக இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹ்மானத்தில் அதிகம் அதிகம் குரான் ஓதக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக வாஹிர் தவானா அனில் ஹஹமது இல்லாஹி ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته